வித்யா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணும் இல்லம்மா. ஒண்ணும் இல்லைன்னா நீ இப்படி இருக்க மாட்டேன்னு தெரியும். என்ன விஷயம்னு சொல்லுமா? பாலா சார்க்கு ஃபோன் பண்ணுமா, அவர் சரியாவே பேசல. நேர்ல பாக்கலாம்னு கேட்டப்பவும் வேலை இருக்குன்னு சொல்லி என்ன அவாய்ட் பண்ணிட்டாருமா. ஏமா, நிஜமாவே அவருக்கு வேலை இருக்கோ என்னமோ. நீ ஏமா அதை தப்பா எடுத்துக்கிற? இல்லம்மா, நான் ஃபோன் பண்ணதுமே அருண் கல்யாணத்தை பத்தி தான் அவர் விசாரிச்சாரு. அதுல எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லைன்னு சொன்ன உடனே அவரோட குரலே மாறிடுச்சுமா. நம்ம சொல்லியே எதுவுமே நடக்கலன்னு அவர் வருத்தப்படுறார் போல இருக்கு. நாம ஒண்ணும் வேணும்னே தள்ளி போடலையே. உடனே அந்த கல்யாணத்தை முடிக்கணும் தானே ஆசைப்படுறோம். ஆனா அருண் தான் ஒத்துக்கவே மாட்டேங்கிறானே. கல்யாணமே வேண்டான்னு சொல்றவன எப்படிமா நம்ம கட்டாயப்படுத்த முடியும்? வித்யா, நீ வேணா அருண் கிட்ட பேசிப்பாரு. இல்லம்மா, உங்க பேச்சே கேக்கலனா என் பேச்சை எப்படிமா மதிப்பா? அதுவும் இல்லாம ரஞ்சிதா விஷயத்துல ஆரம்பத்துல இருந்தே நான் தான் அவனுக்கு எதிரா இருந்திருக்கேன். என் மேல அவனுக்கு அந்த கோபமும் இருக்கும். நான் என்ன சொன்னாலும் என்ன மதிக்கவே மாட்டாமா. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலம்மா. ரஞ்சிதாவை மறக்கிறதுக்கு அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும்னு நாம தானே பேசணும். அவன் நிலைமை தெரிஞ்சு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் எப்படி பேச முடியும்? இன்னொரு பக்கம் உன் வாழ்க்கையை பத்தியும் யோசிக்க வேண்டியிருக்கு. இப்போ எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நீங்க என்ன நினைச்சு வருத்தப்படாதீங்கம்மா. என் தலையெழுத்து எப்படியோ அப்படியே நடக்கட்டும். அருண் கல்யாணம் முடிச்சுட்டா எனக்கு ஒரு வழி பிறக்கும்னு ஆசைப்பட்டேன். அது அவ்வளோ சீக்கிரம் நடக்காது போல இருக்கு. என் நேரம் நல்லா இல்லைங்கிறப்போ நான் யாரு நொந்துக்கிறது? அருண் மனசு வச்சா அவன் புடிவாதத்தை விட்டுட்டு எனக்காக இதுக்கு சம்மதிக்கலாம். ஆனா அவன் அதை செய்ய மாட்டாமா. ரஞ்சிதா அதுக்கு விடவும் மாட்டான். அவ பிடியில இருந்து அவன் முழுசா வெளில வர வரைக்கும் எந்த நல்லதும் நம்ம வீட்டுல நடக்காதுமா. முன்ன மாதிரி இருந்திருந்தா எனக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காதுமா. ஆனா இப்போ என்னால சகஜமா இருக்க முடியல. பாலசர் பார்த்ததுதான் என் வாழ்க்கையில நடந்த நல்ல விஷயம் நான் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பேன். ஆனா இப்ப அதான் பெரிய தப்புன்னு தோணுதுமா. நீ ஏமா அந்த மாதிரிலாம் நினைக்கிற? அவரை பார்க்காத வரைக்கும் என் வாழ்க்கைய பத்தி எனக்கு எந்த கனவும் ஆசையும் இல்லம்மா. அந்த வேலை கிடைச்சா மட்டும் போதும்னு இருந்தேன். ஆனா அவரோட பேசி பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா என்னையே அறியாம அவர் மேல எனக்கு ஒரு விருப்பம் வந்துருச்சுமா. அவர் என் கூட இருந்தா என் வாழ்க்கை சந்தோஷமா மாறிடும்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. அந்த சின்ன ஆசைதான் பெருசா மாறி என் மனசையும் புத்தியையும் ஆட்டி வச்சிருக்குமா. என்னால அதுல இருந்து மீண்டும் வரவே முடியலம்மா. என் மனசோட வேகத்துக்கு எதுவுமே நடக்கலன்ற போது அதை என்னால ஏத்துக்க முடியலம்மா. ரொம்ப கஷ்டமா இருக்குமா. வித்யா அழாத, இத பார். அம்மாவுக்கு உன் வேதனை புரியுது. நாம இதுக்கு ஏதாவது செய்வோம். இந்த பார், நீ அமைதியா இரு, அழக்கூடாது. அழக்கூடாது, வா.